Hi, hello, vanakkam, Raj TV viewers. Welcome to Virunthinar Pakkam. இன்னைக்கு விருந்தினர் பக்கத்துல நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் சஞ்சிதா ஷெட்டி தான் இருக்காங்க. சோ அவங்க கிட்ட கேக்கறதுக்காக சில கேள்விகள் இருக்கு. அவங்க என்ன பதில் சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இன்னைக்கு ரிலீஸ் ஆக போற உங்களோட படம் அழகிய கண்ணைய பத்தியும் உங்களோட கேரக்டர் பத்தியும் சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட சஞ்சிதா ஷெட்டி. ராஜ் டிவி வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே என்னோட ஸ்பெஷல் வெல்கம் ஃபார் அழகிய கண்ணு மூவியோட ட்ரெய்லர் லான்ச் இன்றைக்கி ஆயிருக்கு. படம் வந்து June 23 ரிலீஸ் ஆக போகுது. எல்லோரும் வந்து தியேட்டரில் பட பாருங்கள், ஃபேமிலியோட வந்து பட பாருங்கள். இந்த சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள நீங்க எப்படி வந்தீங்க? ஆக்சுவலி நிறைய இதில் இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து ஹீரோயின் ஆகணும்னு எப்போவும் நான் கனவு கண்டதே கிடையாது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, அதுக்கப்புறம் அந்த படங்கள் எல்லாமே ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பேக் டு பேக், சரி எதுக்கு நம்ம இதே வந்து ஒரு வேலையாக பார்க்கக்கூடாது, ஒரு ஆக்டராகவே வந்து வேலை பார்க்கக்கூடாதுன்னா 2009 தான் டிசைட் பண்ணி தமிழ் நாடுக்கு வந்து சில ரோல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ரீச் ஆயிடுச்சு என்னோடய கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து. ஸோ எனக்கே தெரியாமல் வந்து நான் ஃபேமஸ் ஆனது வந்து சூதுக்கவம் படம், ட்ரீம் கேர்ள் ஷாலு ரோல். ஸோ ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் மக்கள் எல்லாமே ஞாபகம் வச்சு இப்போ கூட படங்கள் எல்லாம் போயிட்டே இருக்குது, நடந்துகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு அமீர் சாரோட படம் ரிலீஸ் ஆக போகுது, சீக்கிரத்தில் உங்களெல்லாம் சந்திக்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ணுற படத்தில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே டெபியூ டிரெக்டர்ஸாக தான் இருக்காங்க. ஆனால் எல்லா படமே வந்து ஹிட்டும் ஆயிடுது. ஸோ இந்த சென்டிமெண்ட் பற்றி எப்பயாச்சும் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? ஃபஸ்ட்டு படம் கன்னடா படம், யோகராஜ் பட்டனா. அந்த படம் வந்து எல்லாருக்குமே தெரியும், முங்காறு மலை. அது எனக்கு தெரியாது. ஸோ அந்த படம் பண்ண உடனே பெரிய ஹிட்டு. நான் எதிர்பார்க்காம இருந்த 175 days ஓடிச்சு அந்த படம். அப்போ நான் ஸ்டடிங் இன் காலேஜ். அதுக்கப்புறம் அப்போது அந்த மாதிரியும் கன்னட படம் ஒரு 5 படம் நடிச்சு, அந்த படம் பார்த்தா புனித் படம் ஹிட் ஆயிடுச்சு, அப்படி பார்த்தா தில்லாலங்கடி படம் ஹிட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் சூதுக்கம். அந்த மாதிரி வரிசையை வந்து நான் ஹிட் ஆகிட்டே இருந்தது படங்கள் எல்லாம். எனக்கு அது புரியல, வாட் இஸ் சக்ஸஸ், வாட் இஸ் ஃபெயில்யூர், அதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. எல்லாமே ஒரு மாதிரி தான் இருக்குது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். இன்றைக்கி குட் டே, நாளைக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமான டே, அந்த மாதிரி தான். பட் எனக்கே தெரியாமல் வந்து நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகே சஞ்சிதா வந்து ரொம்ப லக்கியான பொண்ணு புது டைரக்டர்ஸ்க்கு புது ஹீரோஸ்க்குன்னு. அப்படி பார்த்தீங்கன்னா அனிருத்தோட தம்பி ரிஷி வந்து லான்ச் ஆயிருக்காங்க ரம் படத்தில். அது கூட ரொம்ப படம் நல்லா வந்திருக்கு. அது இல்லாமல் அசோக் செல்வன் Pizza 2 வந்து லான்ச் ஆயிருக்காங்க. கதிர் என்னோட விளையாடு, இந்த மாதிரி நிறைய ஹீரோஸ் லான்ச் ஆகி நிறைய டைரக்டர்ஸில் லான்ச் ஆகி நல்ல நல்ல படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. என்னை பற்றி இந்த மாதிரி எல்லாருமே சொல்லும் போது லக்கி ஹீரோயின் ஃபார் த நியூ டைரக்டர்ஸ் நியூ ஹீரோஸ்ன்னு சொல்லும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம இண்டஸ்ட்ரியில் எந்த டிரெக்டர் கூட ஒர்க் பண்ணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க? எனக்கு வந்து நிறைய டைரக்டர், பெரிய டைரக்டர்ஸோட லிஸ்ட்டே இருக்குது. எனக்கு கண்டிப்பாக மணிரத்னம் சார் கூட நடிக்கணும்னா, அவரோட டைரெக்ஷனில் நடக்கணும்னு ரொம்ப ஆசை. அது இல்லாமல் நிறைய டைரக்டர்ஸ், கௌதம் மேனன், வெற்றிமாறன் சார், ரஞ்சித் சார், இல்லை இந்த மாதிரி பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஸோ whenever it happens I'm very happy. அது இல்லாமல் வந்து அமீர் சார் இஸ் அ வெரி நோ கிரேட் டைரக்டர். சமுத்திரகனி சார், வினோதய சித்தம், நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க, செம்மா ரொம்ப நல்ல படம். இப்போ வந்து பவன் கல்யாண் சார் அந்த படம் தெலுங்கில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய வெங்கட் பிரபு சார், இந்த மாதிரி நிறைய ராஜா சார், இந்த மாதிரி நிறைய பெரிய டைரக்டர்ஸ் கூட நடிக்கும் போது நிறைய கற்றுட்ருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு மேலே நல்ல நல்ல டைரக்டர் கூட நடிக்கணும்னா நான் ஆசைப்படுறேன். உங்களோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், எனக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து ரஜினி சார் தான். என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயும் ஃபிலிம் லைஃப்லேயும் வந்து ரஜினி சார் தான் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரஜினி சார் கூட கண்டிப்பாக நடிக்கணும்னு எனக்கு எப்போது ஒரு ட்ரீம் இருக்குது. அது இல்லாமல் வந்து நிறைய என்ன சொல்கிறது, கதை பிடிச்சா எனக்கு போகுது, கண்டிப்பாக நான் அந்த ரோல் பண்ணுறேன்னா ஆல்ரெடி. அதனால தான் 15 புது டைரக்டர்ஸ் கூட, 10 மேலே புது ஹீரோஸ் கூட நடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாருமே எனக்கு கொடுத்ததுக்கு. நிறைய படங்கள் வரப்போகுது, பாருங்கள். நம்ம இண்டஸ்ட்ரியில் எந்த ஒரு ஆக்டர் இல்லைனா ஆக்ட்ரஸ் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க? ஸோ ட்ரீம் கேரக்டரோட எனக்கு வந்து ஒரு பயோபிக் மாதிரி பண்ணணும்னா ரொம்ப ஆசை எனக்கு. ஆனால் பயோபிக்ஸ் எல்லாமே வந்து ரியல் லைஃப்பில் நடந்த கதை. ஏன்னா நம்ம நீங்கள் படத்தில் நிறைய படங்கள் டைரக்டர்ஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க, ஆனால் எல்லாமே ரியல் ஸ்டோரி கிடையாது, ஒரு கற்பனையாக கதையாக இருக்கலாம். பட் ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் நடந்து பண்ணால் எனக்கு ரொம்ப பண்ணணும்னு ஒரு ஆசை.
உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. தமிழ்ல வந்து இப்போ அழகிய கண்ணு படம் June 23rd ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் அமீர் சரோட படம் ஷூட்டிங் இப்போ முடிச்சிருக்கோம். அது சீக்கிரத்திலே டைட்டில் லான்ச் பண்ணுறாங்க. யுவன் சங்கர் ராஜன் மியூசிக் பண்ணியிருக்காங்க, அவரோட ப்ரொடக்ஷன்லேயும் ரிலீஸ் ஆக போகுது. சீக்கிரம் நீங்கள் எல்லாம் பார்க்க போறீங்க. நெக்ஸ்ட் விருந்தினர் பக்கத்தில் இன்னொரு திரை நட்சத்திரத்தோட உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் ஐஸ்வர்யா சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம்.